தத்பருசாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அப்படின்னா பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு. இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு சென்று தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. வருடம் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்பு இருக்கும் பொழுது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே, அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்க சனிக்கிழமை நாட்களில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்கு வந்து நிகரமில்லாத நிகரற்ற செல்வத்தை குடிக்கக்கூடிய, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அருளக்கூடிய வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும். அது அல்லாமல் வார வாரம் சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு பரிகார ஸ்தலத்திற்கு போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் சன்னதியில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நவக்கிரக வழிபாடுகளில் வந்து நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது காலை நேரத்தில் பண்ணலாம். அதுவே வந்து எல் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி ஒரு பரிகார வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி 9 முறை நீங்கள் வந்து தீபாதரனை உங்கள் கையிலேயே காட்டலாம். அர்ச்சகர் வரணும் அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. அர்ச்சகர் இல்லாத கோயிலில் நீங்களாகவே விளக்கு ஏற்றி அந்த எல் விளக்கை 9 முறை சனீஸ்வர பகவானுக்கு காட்டி அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம். அல்லது 9 முறை நவகிரகத்தை சுற்றி வரலாம். அந்த 9 முறை சுற்றுவது கூட 5 முறை வலப்பக்கமாகவும் 4 முறை இடப்பக்கமாகவும் சுற்று வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றி வைக்கலாம். அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷ தடைகள் விலகும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மிகுதியாகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாகபாம்புக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாகபாம்பு சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை ஒரு வழிபாடாகவோ பிரார்த்தனையாகவோ தெய்வாம்சமாகவோ எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அசைவம் என்ற பெயரில் கண்ணுக்கு தெரிஞ்ச பிராணிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு விதமான பிராணிகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மனுஷனே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய இந்த பாம்பை சாப்பிடும் பொழுது தன்னுடைய மனித இனத்தையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஏதாவது அணுகுண்டு போட்டோ அல்லது வேறு வகையான ஒரு நச்சு பொருளை வந்து உருவாக்கியோ ஏதாவது ஒரு வகையில் உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் அந்த கொடிய விஷயம் மேலாக சாதாரண சின்ன சின்ன கிருமிகள் மூலமாகவே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக கைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உயிருக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பாம்பு பல்லி போன்ற ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இதுவும் அதிகபட்சமாக பாம்புக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது. ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பராணி வந்து நம்ம மேலே பட்டாலே பாப்பராணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமப்புறங்களில், அந்த பாப்பராணி நம்ம மேலே பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மையும் அதுதான். பல்லி வந்து நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து கிடையாது, அதாவது உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் பல்லி மேலே விழுகிற இடத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, திதியை பொறுத்து, நாளை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்திக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாம்பு அதாவது கொடிய விஷமுள்ள பாம்பை கூட அந்த விஷத்தை எடுத்துகிட்டு அந்த பாம்பை சாப்பிடும் பொழுது எலும்பே இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இந்த ஊர்வன என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட்டு
சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக, கட்டுப்படுத்த முடியாத கிருமிகள் மூலமாக உயிர் சேதம் ஜனசேதம் ஏற்படும்ங்கிற விஷயத்தை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு திரேகா யுகத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் பாம்பை சாப்பிட வேண்டாம், பாம்பு மூலமாக நச்சு வருங்கிற சொல்கிற விஷயத்தை விட அந்த கண்ணியம் உள்ள நல்ல பாம்பு வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகுந்த அந்த நல்ல பாம்பை சிவனுடைய கழுத்தில் அணுவிச்சு அந்த பாம்பை வந்து சிவனுக்கு இணையாக வழங்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நல்ல பாம்பையும் பார்த்து வழிபாடு வச்சுக்கணும். சிவ தெய்வ அம்சம் பொருந்திய அந்த நல்ல பாம்பை நாம் எக்காரணத்தை கொண்டு கொல்லக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை கூட சொல்லி வச்சிருக்கிறது சாஸ்திரம். இப்போ கூட பாருங்கள், ஒரு சில நல்ல பாம்புகளை நீங்கள் ஒரு சில திதிகளில் கொல்லும் பொழுது உங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா. இதுவெல்லாம் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையாக இருந்துகிட்ருக்குது. இந்த நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நன்மையாக உண்மையாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் கரோனா என்ற கிருமி கைகள் மூலமாக பரவுதுங்கிற ஒரு யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு உறுதியாகவும் அதே சமயத்தில் உண்மையாகவும் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்மையாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும், எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். பொதுவாகவே யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பணக்காரர் ஆகணும், தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலைமையை விட அடுத்த நிலைமைக்கு வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சி எல்லோரிடத்திலும் இருந்தால் கூட எத்தனையோ பேர் முன்னேற முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தாத்பரியமான உண்மையாக இருந்துகிட்டு. அந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் செய்தும் உதாரணமாக திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, இந்த மாதிரி விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்காம முன்னேற்ற தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாங்க. அதாவது அந்த மாதிரி முன்னேற்ற தடை உள்ளவங்களுக்கு இந்த மூஞ்சூறு எலின்னு சொல்லுவாங்க, விநாயகர் சம்பந்தப்பட்ட அதாவது பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூறு எலி இருக்கு இல்லையா, அந்த மூஞ்சூறு எலியை வந்து உங்களுடைய வீட்டில் பார்க்கக்கூடிய சாதாரண எலி பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட இந்த மூஞ்சூறு எலியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் வந்தது அப்படின்னா அந்த மூஞ்சூரளி பார்க்கக்கூடிய அந்த நாளிலேயே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது. எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்க போக போறீங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. யார் ஒருவர் மூஞ்சூறு எலியை வந்து பார்க்கக்கூடிய தகுதி கிடைக்குதோ அந்த பாக்கியம் கிடைக்குதோ அந்த நாளிலிருந்தே அவர்களுக்கு அந்த தொழில் அல்லது அந்த உத்தியோகம் அல்லது அந்த வியாபாரத்திலிருந்து ஓரளவாவது முன்னேற்றம் கிடைக்குங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது. மூஞ்சூறு எலி பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த நேரத்தில் மூஞ்சூறு எலி அப்படிங்கிறது எந்த காலத்தில் பார்த்தாலும் சரி எந்த கிழமையில் பார்த்தாலும் சரி எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி மூஞ்சூறு எலியை பார்த்து அதற்கடுத்து வரக்கூடிய 27 நாட்களில் அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு பொம்மையை அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு உருவ அமைப்பை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக பிள்ளையாருடைய சன்னதியில் வந்து மூஞ்சூர் எலியை கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தையே நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி பிள்ளையாருடைய விக்கிரகத்தை வாங்கி கொடுக்க முடியாட்டி கூட பிள்ளையார் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் இந்த மூஞ்சூர் எலி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வச்சுக்கலாம். பிள்ளையார் அதாவது யார் ஒருவர் மூஞ்சூர் எலியை பார்க்குறீங்களோ அந்த மூஞ்சூர் எலியை பார்த்ததுக்கப்புறம் அதிலிருந்து 27 நாட்களுக்குள்ளே பிள்ளையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் எலியை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். விக்கிரகத்தை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் கூட உங்களுடைய விதி மாறக்கூடிய உங்களுடைய கதி வந்து மாறக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நிதி பெருகக்கூடிய அமைப்புக்கு இந்த பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வலதுகை மோதிர விரலில் தொட்டு அது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை தொடர்றது அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு பிள்ளையார் அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு மூஞ்சூர் எலியை வாங்கி தானம் செய்து அந்த எலியை வந்து நீங்கள் மூஞ்சூர் எலி பொம்மையை வந்து அந்த மூஞ்சூர் எலி உருவத்தை வந்து வலதுகை மோதிர விரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சொந்த நிலையிலிருந்து மந்த நிலையிலிருந்து மாறுபட்ட மேன்மையான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரியனார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே காலை நேரங்களில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது 9 முறை அதாவது சூரியனை பார்த்து 9 முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமவோம் அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை உச்சரிப்பது நல்லது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம்
சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் கடுமையாக இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ, சூரிய பகவான் பகவீட்டில் இருந்தார் அப்படின்னாலோ, அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சூரிய பகவானுடைய அந்த பிரச்சனையிலிருந்து, சூரிய பகவானுடைய கடுமையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய கோயிலுக்கு, அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் சூரியனார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த சூரியனார் கோயிலிலிருந்து சூரிய நமஸ்காரம், அதாவது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். சூரியனார் கோயிலில் இந்த மாதிரியான வழிபாடு நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே சூரியனார் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வாங்கி, பிரசாதத்தை வாங்கி ஒரு 9 பேருக்கோ அல்லது 11 பேருக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது அதை விட சிறப்பாகவும் உன்னதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவானதாகவும் அமையும். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.